ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீர்த்தமலை எங்கிருக்கு அதன் சிறப்புகள் என்ன எந்தெந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமபிரான் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோசம் நீங்கள் கடற்கரையில் சீதைப்பிடித்து வைத்த மனலிங்கத்தை வழிபட்ட ஸ்தலம் ராமேஸ்வரம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தோசம் முற்றிலும் விலக மலை மேல் ராமரே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் தமிழ்நாட்டில் இருப்பது பலருக்கு தெரிந்திருக்காது அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த அந்த ஸ்தலம் தான் தீர்த்தமலை அகத்தியர் உள்பட பல முனிவர்கள் தெய்வர்கள் சித்தர்கள் தவம் இருந்தது அருணகிரிநாதரால் பாடப்பெற்றது ராமேஸ்வரம் அரிமலை தவசகிரி என்ற பெயர்களாலும் இது அழைக்கப்பட்டது இந்த மாதிரி பல சிறப்புகளுக்குரிய இந்த மலையில் எந்நேரமும் தீர்த்தம் கொட்டிக்கொண்டே இருப்பதால் ஆதியில் தீர்த்தம் கொட்டுகிற மலை என அழைக்கப்பட்டு அதுவே தீர்த்தமலை ராவண வதம் முடிந்ததும் ராமன் சீதை லட்சுமணர் அனுமன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் தற்போது அரூர் என அழைக்கப்படும் அந்த காலத்தில் அரிக்காடு என்று அழைக்கப்பட்ட இடத்தில் வர்ணீஸ்வரர் கோவில் அருகில் அவர்கள் பயணம் செய்த ரதம் நின்றுவிடுகிறது அந்த சமயம் அரிமலையான தீர்த்தமலையில் தவத்திலிருந்த அகத்தியர் அரிக்காட்டில் ராமபிரான் தவிக்கும் விஷயம் அறிந்து அரூர் வருகிறார் அவரை வணங்கி தீர்த்தமலையின் பெருமைகளை கூறி அங்கு அழைத்து செல்கிறார் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தும் உன் பிரம்மகத்தி தோஷம் முழுமையாக விலகவில்லை அதனால் தான் உன் ரதம் நின்றுவிட்டது தீர்த்தங்களிலேயே உயர்வான காசி தீர்த்தம் கொண்டு தீர்த்தமலையில் இறைவனுக்கு ஒரு மண்டலம் உச்சிக்கால பூஜை செய்தால் உன் தோஷம் முற்றிலும் விலகிவிடும் என கூறுகிறார் அகத்தியர் உடனே ராம பக்தனான ஆஞ்சநேயன் நான் காசிக்கு சென்று தினசரி பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வருகிறேன் என கூறி புறப்பட்டு செல்கிறார் சுயம்பு சுயம்புலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து காசி தீர்த்தத்தால் தினமும் பூஜை செய்து வருகிறார் மண்டல பூஜை முடியும் நாள் காசியில் மிகவும் தூய்மையான இடத்தில் தீர்த்தம் எடுக்க நினைக்கிறார் ஆஞ்சநேயர் ஆனால் அங்கு சப்தகண்டியர் நீராடி கொண்டிருந்தனர் எனவே சற்று நேரம் காத்திருந்த அவர்கள் நீராடி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் ஆனால் அதற்குள் உச்சிகால பூஜைக்கான நேரம் வந்துவிடுகிறது இங்கோ பூஜைக்கு தீர்த்தம் இல்லாமல் தவிக்கிறார் ராமபிரான் தன் அன்பை செலுத்தும் ராமபிரானுக்கு உதவுவதற்காக அங்கிருந்த பாறையில் அம்பை செலுத்துகிறார் சிவபெருமான் அந்த இடத்தில் ஒரு தீர்த்தம் உருவானது காசி தீர்த்தத்திற்கு இணையான அதுதான் ராமர் தீர்த்தம் அதைத் தொடர்ந்து கௌரி தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் யமன் தீர்த்தம் ரவருண தீர்த்தம் வாயு தீர்த்தங்களும் தோன்றியது உடனே சுயம்புல் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த புண்ணிய தீர்த்தத்தால் சிவபூஜை செய்கிறார் ராமபிரான் தனக்காக காத்திராமல் சிவபூஜையை முடித்துவிட்ட ராமன் மீது கோபம் கொண்டு கையில் இருந்த தீர்த்த சொம்பை மலையிலிருந்து வீசி எறிகிறார் ஆஞ்சநேயர் அது கீழே விழுந்த இடத்தில் ஒரு தீர்த்தம் உருவானது அதுவே அனுமன் தீர்த்தம் இங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தால் தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டதால் தான் ராமரின் பிரம்மகத்தி தோசம் முற்றிலும் விலகியது என தெரிவிக்கிறது தீர்த்தமலை ஸ்தல புராணம் அழகான மலைக்கோயிலுக்கு அரை மணி நேரத்தில் படிகள் வழியாக நடந்து சென்றுவிடலாம் விடலாம் வழியில் சிறு கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக பக்தர்கள் அடுக்கி வைத்திருப்பதையும் காணலாம் இப்படி செய்து தீர்த்தகிரீஸ்வரிடம் வேண்டிக்கொண்டால் புது வீடு கட்டுதல் வாங்குதலில் ஏற்படும் தடைகள் நீங்குமாம் இரு மருங்கிலும் வளர்ந்துள்ள மரம் செடி கொடிகளும் இதமான காற்றும் வானரங்களில் வரவேற்பும் பயணக்கலைப்பை போக்கிவிடுகிறது கோவிலுக்குள் நுழைந்ததும் சோபன மண்டபத்தில் விநாயகர் முருகன் துவாரபாலகர் நந்தி பகவானை தரிசிக்கலாம் அதைத் தொடர்ந்து மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை அமைந்திருக்கிறது தீர்த்தமலை ஈஸ்வரர் மிகுந்த வரப்பிரசாதி கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அகத்திய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ராமதீர்த்தம் என ஐந்து தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது சகல பாவங்களும் பிணிகளும் இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டால் நீங்கும் என்பது ஐதீகம் இத்துடன் இம்மலையையும் வலம் வந்தால் இருபத்தொரு தலைமுறைக்கு நம்மை பாவங்கள் அண்டாதாம் பொதுவா சிவாலயங்களில் காலபைரவர் இருப்பார் ஆனால் இங்கு காலபைரவர் அருள்கிறார் அருகே நாகப்புற்றும் தலவிருட்சமான பவளமல்லி மரமும் இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிட்டாதவர்கள் கௌரி தீர்த்தத்தில் நீராடி ஸ்தல விருட்சத்தில் தொட்டில் கட்டுகிறார்கள் திருமணம் ஆகாதோர் மங்கள பொருட்கள் முடிந்த மஞ்சள் கவி கயிறை பவளமல்லி மரத்தில் கட்டி மூன்று முடிச்சுகள் போடுறாங்க இப்படி செய்வதால் எப்பேற்பட்ட குறைகளும் நீங்கி நல்ல பலன்கள் விரைவில் கிட்டுமாம் அம்மன் வடிவாம்பிகை பெயருக்கேற்ப அகே உரு அழகே உருவான தனி சன்னதியில் அருள்கிறாள் ஆடிப்பூரம் நவராத்திரி பௌர்ணமி நாட்கள் இவளுக்கு சிறப்பானவை தீர்த்தகிரீஸ்வரரும் கிராம தெய்வமான சென்னம்மாளும் இந்த பகுதியில் பலருக்கும் குல தெய்வமாக விளங்குகிறார் ஆடிப்பெருக்கு விழா இங்கு மிகவும் விசேஷம் மூணு நாட்கள் அதாவது ஆடி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூணு நாட்கள் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அந்த தினங்களில் கோயில் நடை மூடப்படுவதில்லை ஆடிப்பெருக்கு விழாவின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டு பின் அங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அம்மாபேட்டை என்ற ஊரில் தென்பெண்ணை ஆற்றில் அமைந்துள்ள சென்னம்மாள் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுகிறார்கள் சிலர் அங்கு கிடாவெட்டி வழிபாடு நடத்துவதும் உண்டு அந்த நாட்கள் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகிறது தர்மபுரியிலிருந்து ஏறத்தாழ ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து ஏறத்தாழ அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள அதிசயங்களும் அற்புதங்களும் கொண்ட இந்த தீர்த்தமலை தீர்த்தமலையின் உச்சியில் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தெற்கில் சிவபெருமான் வாழும் இடமாகவும் அமைந்திருக்கிறது பிரசித்தி பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாண்டிய மற்றும் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது பல கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகிறது இங்குள்ள கோவில் வளாகத்தில் ஒரு குன்று அமைந்திருக்கிறது இந்த குன்றிலிருந்து ஐம்பது அடி உயரத்தில் கால் அங்குள்ள அளவிற்கு ஒரு குழாயின் வழியாக நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் கோடை மற்றும் மழை காலங்களில் குழாயின் வழியாக ஊற்றும் நீரின் அளவு மாறாமல் இருக்கும் தீர்த்த மலையில் உள்ள தீர்த்தங்கள் பல வகையில் இருக்கிறது அவை அக்னி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் குமார தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் வாயு தீர்த்தம் வருண தீர்த்தம் அனுமன் தீர்த்தம் ராமதீர்த்தம் இந்த தீர்த்தங்கள் நம் நோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது தற்போது இந்த மலை மீது இளைஞர்களின் பார்வை அதிகமாக திரும்பியுள்ளது ஏன்னா ஏற்றம் செல்ல நேர்த்தியான படிக்கட்டுகளுடன் அழகாக அமைந்துள்ளதால்